அதனால நான் வாங்கி போட்டேன் குழந்தை. எங்க அம்மைய பாக்க போனா அப்பதான் வாங்கி போட்டு வந்தேன். ஷே, அப்ப பெரிய ஆள் தான் மணிக்கம். நீங்க ஏன் மணிக்கம் எனக்காக இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியலையே உங்களுக்கு. நான் எப்பவுமே கீழதான் படுத்து பழக்கம் மணிக்கம் எனக்கு. குழந்தை, உங்களுக்கு தான் காலில் அடிபட்டு இருக்குல்ல, உங்களால நிக்கவே முடியல, எப்படி கீழே படுத்துட்டு எழுந்துவீங்க? அதுக்காக தான் உங்களுக்காக நான் கட்டில் வாங்கி போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல மணிக்கம். நான் உட்காந்துட்டு அழகா எழுந்துருவேன். ஒரு காலில தான் அடிபட்டு இருக்கு, அதுவும் இப்ப பரவாயில்ல இல்ல. எனக்கு தெரியும் குழந்தை, உங்களுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு. ஹாஸ்பிட்டல்ல காலே ஊனவே முடியல உங்களால. கீழே காலை மடக்கிட்டு உட்காந்து படுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, திரும்பவும் ப்ராப்ளம் ஆயிடும் காலு. பிறகு சரியாவும் ஒரு மாசம் ஆகும். அதனால இந்த கட்டிலே படுங்க நீங்க. ஆமா குழந்தை, இருக்கட்டும், பெட்டு நல்லதுதான். அந்த தம்பிக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை இருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இல்லக்கா, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? இல்ல குழந்தை, ஓ நல்லது தானே. தம்பி சொன்ன மாதிரி நீ உட்காந்து உட்காந்து எழுந்தீனா திரும்பவும் காலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் மாணிக்கத்துக்கு இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யவே இல்லக்கா. எனக்காக என்னென்னமோ செய்யறாருக்கா அவரு. இதெல்லாம் நான் எப்ப திருப்பி செய்வேன் சொல்லுங்க. பரவாயில்ல குழந்தை, உன்னால செய்ய முடியும் போது நீ செய். மாணிக்கம் தம்பி உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு குழந்தை. அது எனக்கும் தெரியும்க்கா. இதுக்கெல்லாம் கைமாற நான் என்ன செய்ய போறேன்? குழந்தை, உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் குழந்தை. அப்ப உன்னால முடிஞ்சது அவருக்கு செய். இப்போ உனக்கு கட்டலாம் பெட்டும் ரொம்ப அவசியம் குழந்தை. அதனால தம்பி சும்மா சும்மா ஓயாம கேள்வி கேட்காத குழந்தை. சரிக்கா. குழந்தை, உங்களுக்கு வேற ஏதாவது செய்யணுமா குழந்தை, என்கிட்ட கேளுங்க. சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எதுவும் செஞ்சு தரட்டுமா? நீங்களா? ஆமா குழந்தை, நான் தான். உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா மணிக்கம்? இதோ சுமாரா சமைப்பேங்க. தம்பி நீங்க சமைக்க வேண்டாம், நானே சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஆ சரிக்கா. முடியலன்னா சொல்லுங்க, நானே குழந்தைக்கு செஞ்சு கொடுக்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்பவே செஞ்சிருக்கீங்க, அந்த ஒண்ணு கூட நான் செய்ய கூடாதா? நான் போய் சமைச்சிட்டு வரேன் குழந்தை. ஆ சரிக்கா, போங்க. குழந்தை நீங்க சொல்லுங்க குழந்தை, உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? ஜூஸ் எதுவும் போட்டு தரட்டுமா? பழம் ஏதாவது கட் பண்ணி தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எப்பா உங்க அன்புக்கு அளவே இல்லையா? ஏன் குழந்தை இப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் குழந்தை. தெரியுது, எனக்கு ரொம்பவே தெரியுது மணிக்கம். சரி மணிக்கம், நான் ஏதாவது வியாபாரம் பண்ண போலாமான்னு பாக்கேன். ஏன் குழந்தை எப்படி இருக்கீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க. இல்ல மணிக்கம், நீங்க இத்தனை நாள் செஞ்சாச்சு, இன்னும் நான் வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல. எனக்கு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், உழைக்கணும் அப்படிங்கறதா எனக்கு தோணும். வேண்டாம் குழந்தை, ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஐயோ இல்ல மணிக்கம், இந்த மாதிரி எல்லாம் நான் வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சிருங்களேன், நான் சோம்பேறி ஆயிருவேன். வழி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிக்கம். அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு வியாபாரம் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க குழந்தை? நான் வேணா ஏதாவது பண்ணி தரட்டுமா? மணிக்கு நான் பிரியாணி பண்ணி வியாபாரம் பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு பாக்கு. குழந்தை, அன்னைக்கு பிரியாணி செஞ்சுதானே வியாபாரம் பண்ணீங்க? ஆமா மணிக்கம். இன்னைக்கும் செய்ய போறீல, உங்களால எப்படி செய்ய முடியும்? முடியும்னு நினைச்சா என்னால முடியும் மணிக்கம். அதெல்லாம் வேண்டாம் குழந்தை. குழந்தை, எனக்கு தெரிஞ்ச இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க உங்களுக்கு வியாபாரம் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா நான் வாங்கிட்டு வந்து தரேன். அவங்க இந்த மாதிரி சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க. நான் வேணா வாங்கிட்டு வந்து தரட்டுமா? நீங்க வேணா உட்காந்துட்டு வியாபாரம் பண்றீங்களா? செய்ய வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டீங்க, பிரியாணி செய்ய போறேன்னு கிளம்புறீங்க. உங்க கால என்ன கொஞ்சம் பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு குழந்தை. உங்களுக்கு பயமே இல்ல சுத்தமா மனசுல? ஆமா மணிக்கம், சும்மா உட்காந்துருந்தேன்னு வச்சிருங்களேன், அப்படியே சோம்பேறித்தனம் எனக்கு ரொம்ப அதிகமாயிடும் மணிக்கம். ஹாஸ்பிட்டல் வேற ரெண்டு நாள் இருந்துட்டேன்னா அதுவே தப்புதான். நைட்டு மட்டும் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு போதும் மணிக்கம். ஏதாவது வேலை செய்யணும்னு எனக்கு தோணுது மணிக்கம். சரி குழந்தை, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க வித்து தாங்க, நான் அதை கொண்டு போய் காசா வித்த கொடுத்துறேன். அப்படியா? சரி மணிக்கம். நான் போயிட்டு வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்க இதே இடத்துலதான் இருக்கணும். அசைவும் கூடாது நகரவும் கூடாது சொல்லிட்டே. நான் வெளியே கொண்டு போய் அடுக்கி வச்சு சேர் போட்டு தருவேன், நீங்க உட்கார்ந்தா வியாபாரம் பண்ணும். சரி மணிக்கம். மணிக்கம், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. ஏன் குழந்தை? ஆமா, எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறதுல என்ன குழந்தை இருக்குது? நான் இஷ்டப்பட்டுதான் இதெல்லாம் செய்யறேன். சரி சரி, நல்லா பேச படிச்சிட்டீங்க. உங்ககிட்ட இருந்தா குழந்தை. சரி மணிக்கம், போயிட்டு வாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நீங்க இங்கேதான் இருக்கணும். அசைய கூட கூடாது. ஆறலாமா மணிக்கம்? ஏங்க நிக்க கூட முடியல, இந்த நிலைமையில டான்ஸ் ஆட போறீங்களா? ரொம்ப ஓவரா தாங்க சொல்றீங்க. சும்மா சொன்னேன் மணிக்கம், நீங்க கோடு போட்டீங்கல்ல, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பாய் குழந்தை. பாய் மணிக்கம். பாய் பாய் பாய்.
ஒரு அணுக்குள் இத்தனை காந்தமானியும் ஆனந்த பைரவி ராகமா இதயம் அலைமேல் சருகானதே ஒரு சந்தன பௌர்ணமி ஓரத்தில் வந்து மோதிய இரும்பு தேகமே தேகம் தேயும் நிலவானதே காற்று மலை சேர்ந்து பந்து அடித்தாலும் கூட கச்சிலையை போல நெஞ்சு அசையாதது சுண்டு வீரலால் தொட்டு இழுத்தாய் ஏன் கூடை சாய்ந்தது காதல் சுகமானது சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது பூமாரி விளையாடலாம் நான் கொஞ்சம் கால் வலிக்குமே அவர் அங்க வந்தாரா அப்படியா உங்க வீடெல்லாம் கண்டுபிடிச்சு வந்துட்டாரா சரி சரி இருந்தாலும் இது வரைக்கும் வந்தது இல்லல்ல அதான் கேட்டேன் அஜய் இதுவும் அந்த மாப்பிள்ள அங்கிள் தான் வாங்கி போட்டார் ஐயோ எனக்கும் மாப்பிள்ள அங்கிள்னே வருது உங்க கூட சேர்ந்து மாணிக்க அங்கிள் வாங்கி போட்டார் ஆமா எனக்கும் அது நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு அதனால மாப்பிள்ளையா வர என்னன்னு தெரியல ஆமால ஆமா அவர் மாப்பிள்ள அங்கிளா தான் வந்தாரு அதனால அவர் மாப்பிள்ள அங்கிள் பாபு மாதிரி ஏறி உட்காந்துக்க வேற ரெண்டு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு நான் இல்லாம அப்படியே பூமாரி சண்டை எல்லாம் போடக்கூடாது ரெண்டு பேரும் இது இந்த பயண கட்டில எப்போ வந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் இல்லையா ஆஸ்பத்திரில இருந்து பெட்ட தூக்கிட்டு சி கீழே கட்டி எப்படி உருளியா எப்படி எழும்பியான்னு பாக்கலான்னு வந்தேன் மகாராணி மாதிரில பெட்டில உட்காந்து கிடக்கா என் வீட்டுல கூட இதை விட குறைஞ்சதானே கிடக்கு வாடகைக்கு என் வீட்டுல இருக்கவளுக்கு இவ்வளவு பெரிய வாழ்வா வந்திருக்கு மரக்கட்டில இவ்வளவு பெரிய பெட்டு இது வாங்கலாம் ரூபா இருக்கும் வாடகைக்கு மட்டும் ரூபா தரமாட்டா ஏ குழந்தை இது எப்படி வந்துச்சு என்ன டோபானர் இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க சின்ன பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள போய் அது இதுன்னு சொல்றியா இந்த புள்ளியில தான் அப்பயே நடக்க தெரியும்ல நடந்தா வந்தவ நான் அந்த புள்ளியில ஒண்ணு கேக்கல இந்த கட்டில எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் ஓஹோ இத கேக்குறீளோ இந்த கட்டில சொல்லி தோலை எப்படி வந்துச்சு அவர் வாங்கி கொடுத்தார் இவரு அதான் போனார் அவரு சி அவர் தான் எவரு அவர் தான் மாணிக்கம் அவன் எதுக்கு ஒரு கட்டில வாங்கி தரா அது வந்து நான் கீழே படுத்தா எனக்கு கால் வலிக்குமா அதுக்கு தான் அவர் வாங்கி கொடுத்திருக்கார் போனார் என்ன சொல்லிருக்கேன் அவர் இவர்னு பேசுறேன் இப்படி வந்து சொல்லிட்டு வச்சிருக்கலாம் தினமங்குதான் இருப்பாரு அவன் இருப்பாரு வாட்ட விட்டுட்டு அவன் அம்மா சும்மா இருப்பாங்க ஒன்னர் உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா அவன் அம்மா எங்க வரேன்னு சொல்லிருக்காவலாம் என்ன அவாய் வாங்குறீங்க நீங்க அவங்க எனக்கு அவங்க பெரியவங்க எல்லாம் அவங்க எங்க அத்தை ஆண்டி ஆமா உனக்கு ஆண்டி நோண்டி அது பொம்பளை இருக்குங்க வருது அது வந்து என்னைய பாத்துக்கிட்டதான் சேய் குடும்பமே இப்படிதான் இருக்கு எதுவுமே சரியில்ல சேய் அந்த பொம்பளையாவது ஒழுங்கா இருக்கணும்னு பார்த்தா இவ்வளவு வந்து பாக்கறதுக்கு வரலாம் யார்கிட்ட சொல்லி எனக்கு பிரயோஜனம் இல்லை அதே டோபாவனருக்கு ஒரு வியாதி இருக்கு பாத்துக்க நான் நல்லா வரக்கூடாது என் வீட்டுக்கும் யாரும் வந்துடக்கூடாது அது ஒரு வயித்தறிச்சல் நோய் பாத்துக்க அஜய் அவங்க அவங்க என்னத்தை அவங்க அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கியா அதுதான் மருந்து ஆமா அஜய் அஜய் நான் இன்னைக்கு வியாபாரம் பண்ண போறேன் ஆமா அஜய் மாணிக்கம் அங்கதான் இருப்பாரு சரி அஜய் நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்ன கஷ்டம் வரப்போகுது சரி பூமாரி உங்க அம்மையை வந்து வாங்க சொல்லுனே